ஹலோ வணக்க நேர்களே, வெல்கம் டு அவர் சேனல் புளிப்பு முட்டை வித் மீ. கண்ணா, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலா சொல்றது தான், வெளியே எங்க போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. நான் வீடியோக்காக மட்டும் தான் மாஸ்க் ரிமூவ் பண்றேன், பிகாஸ் கொரோனா வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க, வேக்சின் போடுங்க, ரொம்பவே வந்து சேஃபா இருங்க, அதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா பெசன் நகர். ஸோ பெசன் நகர் அப்படின்னு என்னடா ரிச்சான ஏரியாவுக்கு வந்திருக்கேன், நம்மளோட கான்செப்டோ ரேட்டு கம்மியான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்ல, ரிச்சான பிளேஸ்லயும் ரிச்சான ஃபுட்டு, பர்கர், சாண்ட்விச், பிட்சா, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நீ நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் இது எல்லாமே வெறும் 99 ருபீஸ்க்கு ஒரு காம்போவில் தராங்க ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலாக நீங்கள் நம்ம போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். இது நம்ம ஷோ சாப்பிட்டு சொல்கிறேன். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 199 காம்போ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்தோடனே 199 காம்போ போயிடலாம். நமக்கு கண்டிப்பாக இந்த கிளிப்பு போடலன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டுருவோம். இந்த 199 காம்போவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துருங்க. கிட்ட வாங்க. பர்கர் ஃபஸ்ட்டு, ரெண்டு பர்கர் ஆக்சுவலாக 199 காம்போ, ஒரு ஸ்மைலி, ஸ்மைலியில் 5 பீசஸ் இருக்குது, அண்ட் தென் ஒரு சாண்ட்விச், வெஜ் சாண்ட்விச், அண்ட் தென் தோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, அண்ட் தென் பிட்சா, கடைசியாக ஜூஸ் இருக்குது. ஜூஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஜூஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ஐட்டம்ஸ் ஆக்சுவலாக சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 199 காம்போ கொடுத்துட்ருக்காங்க. 199க்கு இந்த 7 ஐட்டம்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அதிகமான டிஷ்ஷஸ் தான். நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம், டேஸ்ட் பார்ப்போம். எடுத்தோடனே பீஸா போயிடலாம். சூப்பரா இருக்கு. ஸ்டாஃப் ஊத்தி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, தக்காளி போட்டிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க, கேப்சிகம் போட்டிருக்காங்க, தென் வந்து சீஸ், மயோனைஸ், இதுதான் இந்த பீஸா. ஸோ டேஸ்ட் வைஸ் வேர்த், ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு இந்த டேஸ்ட் வேர்த்தான்னு எப்பயுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து வேர்த்தானது. மேலே யூஸ்வலாக பீஸாவுக்கு போடுற மாதிரி தான் சீசனிங் எல்லாமே போட்டு தரமாக ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பர்கர் போயிடுவோம். அடுத்தது பர்கர் போயாச்சு.
பர்கர் கடியும் இல்ல ஸோ பர்கரோட டேஸ்ட் வந்து எனக்கு பர்கர் வாய்க்குள்ள போதோ இல்லையோ அந்த மைனஸ் எல்லாமே மீச கீஸ் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. இன்னொரு பைட்டு போயிடுவோம் பர்கரை. பர்கர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா டொமேட்டோ போட்டிருக்காங்க, கேப்சிகம் போட்டிருக்காங்க, ஆனியன் அண்ட் தென் கேபேஜ் கோஸு பேட்டி வச்சுருக்காங்க. ஸோ வெஜ் பேட்டி அப்படின்னாலே ஆஸ் யூஷுவல் வந்து அதில் ஆளு தான், உருளைக்கிழங்கு தான். பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது இருக்குது, ஸ்வீட் கார்ன் இருக்குது, உள்ள கார்ன் இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் உண்மையாகவே ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அந்த சட்னி புதினா சட்னி அதெல்லாம் ஆட் ஆனது அண்ட் மயோனஸ் இருந்தாலே ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்கும். அடுத்து நம்ம சாண்ட்விச் போயிடுவோம். சாண்ட்விச் ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டோம். சாண்ட்விச் பாருங்கள், கடவுளே இதாவது என் வாயில் ஒட்டாமல் இருக்கணும். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ஆனியன் போட்டிருக்காங்க, கேப்சிகம் போட்டிருக்காங்க, டொமேட்டோ போட்டிருக்காங்க, கேபேஜ் போட்டிருக்காங்க. இதில் வந்து அதுக்கப்புறமா வந்து சீஸ் போட்டிருக்காங்க, லிக்விட் சீஸ். ஸோ ஒயிட் கலரில் மைனஸ்ன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் ஆனால் அது வந்து லிக்விட் சீஸ் தான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அப்படி ஸ்மைலி போயிடுவோம். இங்கே பாருங்க, ஸ்மைலி ஆஸ் யூஷுவல் டேஸ்ட் தான். அடுத்து நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க. வாவ், மைனஸ் கூட இந்த தந்தூரி சாஸ் மாதிரி இருக்கிறது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு 199 ஆக்சுவலாக இந்த காம்போஸ்லாம் இருக்குன்னு போது வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும். தென் ஃபைனலி ஜூஸுக்கு வந்துருக்கோம். சிவப்பு கலரில் ஒரு ஜூஸு, என்னடான்னு பார்த்தா லெமன் கிரேப்பு. லெமன் கிரேப் தரமாக இருக்குது. இப்போது 199 காம்போ ஆக்சுவலாக நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் 99 ருபீஸில் ஒரு காம்போ இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து 99 ருபீஸ் காம்போ என்னன்றதை பார்ப்போமா. வாவ், ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்மளோட 99 ருபீஸ் காம்போ. ஸோ 99 ருபீஸ் காம்போ இங்கே என்ன வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர், ஒரு சாண்ட்விச் அண்ட் தென் ஒரு பிட்சா. ஸோ இது மூணு சேர்த்து தான் ஆக்சுவலாக 99 ருபீஸ். ஸோ 199 ருபீஸுக்கு வந்து 7 ஐட்டம் பார்த்தோம். இங்கே வந்து 99 இந்த மூணு ஐட்டம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஓனர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டு வந்துருங்க. சரியா, என்றும் வாடிக்கையாளரின் சேவகன் உங்கள் தேவா. உங்கள் இதை பார்க்குற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கம். நம்ம ஷாப் நேம் வந்து ஹாட் சாண்ட்விச் எக்ஸ்பிரஸ். இது எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2006 நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலேஜ் படிச்சிருந்த டைம், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, ஏன் எந்த ஃபீல்டை ஃபுட் ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த டைமில் எனக்கு ஒரு ஆசை சின்ன வயசில் இருந்து, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் வந்து அது அந்த விஷயம் வந்து போதும்னு நினைக்கணும், போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லணும் எது பண்ணாலுமே அப்படின்னு நினைப்பேன். அப்போ போதும்னு ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எது பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ சாப்பிட்ற பொருள் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, யாரு இறந்தாலும். அப்போ அந்த சாப்பிட்ற பொருள் வந்து நான் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நான் போய்ட்டு கிச்சனில் போய்ட்டு நானே சமைக்க ஆரம்பிச்சுவேன். ஏதாவது அம்மா இருந்தால் கூட, அம்மா இல்லைன்னா அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே பண்ணிக்கினி கொடுத்து அது ஏதோ ஒரு பெரிய அந்த டிஷ்ஷை வந்து சூப்பராக ரெடி பண்ணி இந்த கெஸ்ட்டுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அதை அவங்க சாப்பிட்டு அவங்க முகத்தை பார்த்துனே இருப்பேன், உருன்னு அவங்க அவங்க ஃபேஸில் ஏதாவது ஒரு ஸ்மைல் வரணும், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது சொல்கிற வரைக்கும் ஏதாவது திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி அடிஷ்னலாக கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ அவங்க போதும், அப்போ சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. அது எனக்கு அப்போ ஒரு போத மாதிரி இப்படி ஃபீல் பண்ணுவேன், ஆல்மோஸ்ட்டு ஓ நம்ம செஞ்சு கொடுத்தது நல்லாயிருக்கு ஓகே அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட நிறைய கஸ்டமர்ஸ் என்னை பார்த்துருக்கலாம். ஸோ இந்த முகமா அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கையால் வந்து பல கோடி சாண்ட்விச்சஸ் நான் போட்டிருக்கேன்.
பல பீஸா பர்கர் எல்லாமே போட்டுக்கோ, நம்ம ஸ்டைலிஷா பண்ணுவேன். அப்ப 2006 நிறைய கஸ்டமர்ஸ், ஆல்மோஸ்ட் அண்ணாநகர்லாம் என் ஃபேஸ் ஆல்மோஸ்ட் தெரியும். அப்ப நிறைய கஸ்டமர் பார்த்தாங்கன்னா இப்போ தெரியும் வந்தப்பயே நான் பரவாயில்ல அப்படின்னு. உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் தான் இந்த ஹாட் சாண்ட்விச் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ இத்தனை அவுட்லெட் வளர்ந்துருக்கு, ஆல்மோஸ்ட் 5-7 அவுட்லெட். இப்போ இது ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நானும் பிளஸ் என்னுடைய உயிர் நண்பர், என்னுடைய உயிர் கார்டன் சொல்லலாம், ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த ஜேர்னி நல்லா ஆண்டு முடிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. பட் அவரால் டைம் இல்லை. ஸோ இமீடியட்டாக ஷூட் முடிச்சுட்டு சார் மாரி நீங்கள் பேசுங்க ஆடியோவில் அப்படின்னாங்க. நான் டக்குன்னு அப்படியே காரை ஓரமாக பாடி பேசிட்டுருக்கேன், காரால் வர முடியல வேற ஒரு இதில். ஸோ நெக்ஸ்ட் அவுட்லெட்டில் ஒரு வீடியோ போடும்போது ரெண்டு பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி பேசுவோம். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் உங்கள் அவுட்லெட்டில் ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கு, அப்போ பொருள் நல்லா இருக்காதோ அப்படின்ட்டு நான் அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை சாஃப்ட் பாருங்கள் சார், சாஃப்டாக தெரியும்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம பர்சன் போட்டு கொடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருக்குது, எப்படி உங்களுக்கு காஸ்ட் கட்டுப்படி ஆகுது அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க பார்சல். செகண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அவுட்லெட் வந்து சாப்பிட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல, டேஸ்ட் சரியாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம அது போட்டு கொடுத்துனே இருப்போம். அது எதுவும் காஸ்ட் இல்லை, அதெல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்போம். ஏன் அப்படின்னா, வாடிக்கையாளர் நான் பேசிக்கலி, நான் எம்ப்ளாயி, நான் வேலைக்காரனாக இருந்தேன், இப்போவும் நான் வேலைக்காரன் தான். அதனால் எனக்கு அது அவங்கள வீந்து வீந்து கவனிக்கணும், ரொம்ப பார்த்து பார்த்து சேஃபாக கொடுத்து சேஃபாக சாப்பிட வச்சு அவங்க சேஃபாக அனுப்பணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நாங்கள் எல்லோரும் எங்கள் பசங்க எல்லாருமே நான் அப்படி தான் ட்ரெயின் பண்ணுறேன், அப்படி தான் இருக்காங்க எல்லாருமே. அந்த முடித்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நான் இன்ன வரைக்கும் எந்த ஆடியோலையும் வந்து பேசுனதில்லை, ஏன்னா எங்களுடைய இது ஒரு இந்த அச்சீவ்மெண்ட் பத்தாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பேன் இண்டியா எங்களுடைய கனவு, என்னுடைய கனவு, என்னுடைய பார்ட்னருடைய கனவு. ஸோ சென்னை மாடலில், சென்னையில் மினிமம் வந்து ஒரு 40-50 அவுட்லெட் இருக்கணும். ஸோ ஃபியூச்சரில் ஃப்ரான்ச்சைஸ் நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு, இந்த பிராண்டை பெருசாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து 2006 விற்ற ரேட்டு இப்போ நான் கம்மி பண்ணி நான் விற்கிறேன் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சேஞ்சஸ், பட் நல்லா தான் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்னமும் நான் ப்ரைஸ் கம்மி பண்ணணும் தான் நினைக்கிறோம், இன்னமும் மக்கள் கம்மி பண்ணி தரணும், இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, இன்னும் ரேட்டு கம்மியாக தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். பட் இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கு இது கீழே கம்மி பண்ணி கொடுக்க முடியல, கொடுத்தா குவாலிட்டி போயிடும், குவாலிட்டி போச்சுன்னா கஸ்டமருடைய முகம் சுருங்கிச்சுன்னா என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க முகம் எப்பயுமே அழகாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகணும், அவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது அவங்க கஸ்டமர் நினைக்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் ரொம்ப நினைப்போம் வர கஸ்டமர்ஸு ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். நல்லா சாப்பிடுங்க, பெசனர் வந்தீங்கன்னா நம்ம அவுட்லெட் ட்ரை பண்ணுங்க. ஸோ பீச் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லெட் வந்துட்டு ஒன் சாப்பிடுங்க. சாண்ட்விச் பீஸா பர்கர் மூணுமே வந்து 19 ருபீஸில் தரும், ப்ளஸ் மகாராஜா காம்போ 1999, ப்ளஸ் ஒரு 600 ml ஒரு ஜூஸ், நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம கொடுக்குறோம், 600-700 ml 39 ருபீஸ், ஜஸ்ட் 39 ருபீஸில். ஸோ வந்து சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சேனல் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கு, மிட்டாய் வருது. ஸோ இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ரிவ்யூஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள், நல்லா இருக்கிறத சொல்லாதீங்க, நல்லா இல்லாத விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். உங்களுக்காக தான் நாங்கள் எப்போவுமே இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணது, இன்னும் அதிகமாக போகணும், கடவுளை வேண்டிக்கோங்க, தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம சாப்பிட்ட இந்த 199 கம்போ 99 கம்போ வேறு லெவல் டேஸ்ட்டு, கொடுத்த காசை விட வர்த்தான ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து ஒரு 199 வந்து நம்ம இருக்க லொக்கேஷன் பெசநகரில், அதாவது நல்ல ஹைஃபையான ஏரியாவில், இந்த மாதிரி ஒரு 199 7 டிஷஸ் தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கொடுக்குற காசை விட வர்த்தானது, டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஜூஸில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 39 ருபீஸுக்கு 700 ml ஜூஸ் தரேன், அதுவும் இந்த கடையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ 700 ml எப்போ இருக்கும் அப்படின்றத கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக எவ்வளோ பேர் ஜூஸ் குடிப்போம் பார்த்தீங்களா, அதில் 2 கிளாஸ். ஸோ 700 ml தனி கண்டெய்னரே ஆக்சுவலாக உங்ககிட்ட இருக்குது. ஸோ இதுதான் இங்கே வந்து முக்கியமான சிறப்பம்சம். இது மட்டும் இல்லாமல் இங்கே காம்போஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6-7 ஒரு 7 டைப் ஆஃப் காம்போசஸ் இருக்குது, 7-8 டைப் ஆஃப் காம்போஸ் இருக்குது. சாண்ட்வெஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்வெஜில் ஒரு டபுள் டக்கர் சாண்ட்வெஜ், கிளப் சாண்ட்வெஜ், அது இதுன்னு சொல்லி முறுக்கு சாண்ட்வெஜ், இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 20 டைப் ஆஃப் சாண்ட்வெஜஸ் இருக்குது. பர்கர்லேயே இதே மாதிரி வெரைட்டிஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஜூஸு, மில்க் ஷேக்கு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 and plus ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் ஆக்சுவலாக இங்கே இருக்குது. பட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 99 ருபீஸ்க்குள்ளே, டிஷ்ஷஸ் 100க்கு மேலே காஸ்ட் 99 ருபீஸ்க்குள்ளே தாங்க. இதில் இருக்க ஒன்றே ஒன்று என்னன்றது பார்த்தீங்கன்னா, 199 காம்போ, அது மட்டும்தான் 100க்கு மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கொடுக்குற காசோட வர்த் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பெசநகர் வேளாங்கண்ணி சர்ச் இருக்கா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. ஸோ பழமுதிர் சோலை கூடவே கம்பைண்டாக இருக்குது தான் இந்த ஷாப்பு. ஸோ மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி அடுத்த வர வேறு ஒரு கடையிலேருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா பாபா ஃப்ரம் கண்ணன், பை பை.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.